வெல்கம் பேக். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம ஃபைல் ஷேரிங் ப்ரோட்டோகால்ஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய மூணு ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னா FTP, SFTP அண்ட் TFTP. ஓகே, ஸோ இது மூணு பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம FTP பத்தி பார்த்துருவோம். ஸோ FTP அப்படின்னா இதோட எக்ஸ்பென்ஷன் இஸ் அ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த டோபாலஜி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த டோபாலஜியை இங்கே ரெண்டு கிளைண்ட் மிஷின் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே, ஸோ இப்போ இந்த கிளைண்ட் மிஷின் இந்த சர்வர் FTP சர்வர் இதை ஆக்சஸ் பண்ண நினைக்குது. ஸோ இந்த FTP சர்வரோட யூஆர்எல் லெட்ஸ் ரைட் அஸ் ftp.pgrspot.com வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளைண்ட் மிஷின் FTP சைட்டை ஆக்சஸ் பண்ண நினைக்குது. ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் ஏதோ ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இல்லை ஒரு சில ஃபோம்வேர்ஸ் ஆர் வேற ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன வேணா இங்க நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இவங்க லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இவங்க FTP சர்வர் ஆக்சஸ் பண்ணிட்டா டைரக்டா ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகே, FTP சர்வரை ஆக்சஸ் பண்றது நீங்க மல்டிபிள் வேஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்னு, நீங்க உங்களோட GUI ப்ரௌசர் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், ப்ரௌசர் மூலமா ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் ஈவன் அப்ளிகேஷன்ஸ் மூலமா. இதுக்குன்னே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் FTP சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் FTPல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்என்கிரிப்டட் டேட்டா வந்து உங்களுக்கு எப்பயுமே கிளியர் டெக்ஸ்டில் தான் போகும். டேட்டா வில் பி இன் அ கிளியர் டெக்ஸ்ட். ஸோ அதனால உங்களுக்கு ஹேக்கர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவங்க அப்படியே பார்க்க முடியும். ஓகே, அதனாலதான் இங்க நாட் செக்யூர் ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாமே கிளியர் டெக்ஸ்ட். ஓகேவா? FTP யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா FTPங்கிற ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எந்த ப்ரோட்டோகால் மேல ரன் ஆகுதுன்னா TCPங்கிற ஒரு ப்ரோட்டோகால் மேல ரன் ஆகுது. ஸோ TCP ப்ரோட்டோகால் மேல ரன் ஆகிற ரீசனால ஸோ இந்த கிளைண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் கேக்குதுன்னா இங்க இருந்து இந்த FTP சர்வருக்கு ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் கேக்குதுன்னா இந்த ஃபைல் திருப்பி ரிப்ளை வருது தெரியுமா? ஸோ எல்லா பேக்கெட்ஸுமே இது வந்து ரிப்ளை பண்ணும், எல்லா பேக்கெட்ஸுமே அக்னாலேஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரிலேபிள். TCPங்கிறதுனால அது ரிலேபிளாக இருக்கும். எல்லா பேக்கெட்ஸுமே இது என்ன ரிக்வஸ்ட் கேட்டாலும் எல்லா ரிக்வஸ்ட்டுமே அக்னாலேஜ்மெண்ட் ரிப்ளை வந்தே ஆகும். ஸோ அதனால அந்த இஷ்யூஸ் இருக்காது. இட் ஒன்லி மே ட்ராபேக் இஸ் அன்என்கிரிப்டட் அண்ட் நாட் செக்யூர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் FTP இஸ். FTPல மற்ற ப்ரோட்டோகால் மாதிரி இல்லாமல் இதுக்கு ரெண்டு போர்ட் நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு 20, இன்னொன்னு 21. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த போர்ட் நம்பர் 21 உங்களுக்கு கண்ட்ரோல். ஸோ உங்க FTPயோட ஆக்சசபிலிட்டியை சொல்றதுதான் இந்த போர்ட் நம்பர். இங்க இருந்து உங்களால அந்த FTP சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுதா, கண்ட்ரோல் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீச்சபிலிட்டி, ஒரு யூசர் நேம் கிரெடென்ஷியல் இதெல்லாம் போட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்றதுதான் கண்ட்ரோல். ஸோ அதுதான் 21. அந்த உங்களுக்கு அதோட ஆக்சசபிலிட்டி கிடைச்சாதான் அதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்துல வரக்கூடிய விஷயம் தான் அந்த போர்ட் நம்பர் 20. ஸோ FTP ரெண்டு விதமான போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஒன்னு போர்ட் நம்பர் 20, இன்னொன்று போர்ட் நம்பர் 21. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 21 இஸ் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் 20 இஸ் ஃபார் டேட்டா. ஸோ இதுதான் FTPங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் SFTP வாங்க. SFTP என்னன்னு பார்த்தீங்கன்னா FTPயே தான். ஓகேவா? FTPயோட ப்ராசஸ் பட் என்ன ஒரு சின்ன ஒரு சேஞ்ச்னா இது செக்யூர்டான FTP. ஓகேவா? ஸோ FTPங்கிறது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், Sங்கிறது செக்யூர்ட் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அதுதான் இந்த FTP, சாரி SFTPங்கிறது. நம்ம FTP வந்து போர்ட் நம்பர் 20 அண்ட் 21 யூஸ் பண்ணுச்சு. SFTP போர்ட் நம்பர் 22 யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர். இது ஏன் செக்யூர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே டோபாலஜி பாருங்க. இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டேட்டா வில் பி என்கிரிப்டட். இங்க இருந்து ஒரு கிளைண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க சென்ட் பண்றாங்கன்னா அது வந்து என்கிரிப்ஷன் மூலமா போகும். அந்த என்கிரிப்ஷன் எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா
ஒரு கீ பிட்வீன் இந்த செர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கீ இருக்கணும். அந்த கீ இருந்தால் தான் எஸ்எஃப்டிபியை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கீ ஜென்ரேட் ஆர் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் ஓகே உங்களுக்கு கிளைண்ட்டுக்கும் செர்வருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். சப்போஸ் இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கீ சர்டிஃபிகேட் ஆர் கீ இந்த செர்வர்கிட்ட இல்லைன்னு வைங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வச்சிருக்கிறது கீ நம்பர் 1, சர்வர் வச்சிருக்கிறது கீ நம்பர் 2 வைங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் நடக்காது, என்னதான் இருந்தாலும் கம்யூனிகேஷன் நடக்காது. பட் ரெண்டு பேர்ட்டுமே இப்போ இவர்கிட்ட வந்து கிளைண்ட் 2 கிட்ட இஃப் ஹீ ஹேஸ் கீ நம்பர் 2னா, ஸோ கிளைண்ட்டும் இந்த கிளைண்ட்டும் இந்த சர்வருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். பட் இதுக்கும் இதுக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. ரீசன் என்னன்னா ரெண்டு பேருமே வேற வேற கீஸ் இருக்கு. ஸோ இது கீ மூலமா இதோட என்கிரிப்ஷன் மெக்கானிசம் நடக்குது. அந்த என்கிரிப்ஷன் மூலமா டேட்டா டிரான்ஸ்பர் ஓவர் த இன்டர்நெட் இஸ் என்கிரிப்டட். ஸோ இடையில யாராச்சும் அந்த பர்டிகுலர் டேட்டாவை ஃபெச் பண்ணி பார்த்தாலும் அந்த டேட்டால வெறும் என்கிரிப்டட் ஹேஷிங் விஷயம்தான் இருக்குமே தவிர ஒரு ரியல் டேட்டான்றது இருக்காது. ஸோ அதனாலதான் எஸ்எஃப்டிபி இஸ் மோர் சஜஸ்டட் ஆஸ் கம்பேர்ட் டு எஃப்டிபி. ஓகேவா? எஃப்டிபி மாதிரியே எஸ்எஃப்டிபியும் டிசிபி புரோட்டோகால் தான். ஸோ அதனால உங்களோட பேக்கெட்ஸ் ஆர் ரிலையபிள், உங்க கனெக்ஷன் ரிலையபிள், உங்களோட ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் சர்வர் சைடு இருந்து அக்னாலேஜ்மெண்ட் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் எஃப்டிபி அண்ட் எஸ்எஃப்டிபி. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இஸ் டிஎஃப்டிபி. ஓகே, டிஎஃப்டிபி வந்து காமனா மோஸ்ட்லி நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் டிஎஃப்டிபி லோக்கல் லேண்ட்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டிஎஃப்டிபினா ட்ரிவியல் ஃபைல் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ இதோட போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ண மாதிரி, ஸோ போர்ட் நம்பர் வில் பி எஸ் 69. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்பர் ஃபைல்ஸ் வித்இன் த லேண்ட். ஓகேவா? இது வந்து வித் ஒரு லேண்ட் கம்யூனிகேஷனுக்குள்ள தான் இதோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு சுவிட்ச் இங்க வச்சுக்கோங்க. நவ் இங்க ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சர்வர். ஸோ இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா, ஸோ இந்த சர்வர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இந்த கிளைண்ட் மிஷினுக்கு ஆக்சஸ் பண்ணணும். இல்லைன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபோம்வேர் அப்கிரேடுக்கு இந்த ஃபைல்ஸை இந்த ரவுட்டருக்குள்ள நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு இந்த டிஎஃப்டிபி சர்வர் யூஸ் ஆகும். மோஸ்ட் ப்ரடாமினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்தின் த லேண்ட்ல தான் பண்ணுவாங்க. உங்களை அப்கிரேட் ஆக்டிவிட்டி எல்லாமே இன்டர்நெட் மூலமா பண்ணவே மாட்டாங்க. அப்கிரேட் ஆக்டிவிட்டிலாம் லேண்ட் லோக்கல் லேண்ட்ல பண்ணுவாங்க, இல்லைன்னா விபிஎன் கனெக்டிவிட்டி மூலமா பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்நெட்ல ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு அந்த பப்ளிக் ஐபி மூலமா 99% எப்பயுமே பண்ண வர மாட்டாங்க. எதர் த்ரூ த லேண்ட் ஆர் த்ரூ த விபிஎன் கனெக்டிவிட்டி மூலமா தான் அப்கிரேடு டவுன்கிரேட் ஆர் இந்த மாதிரி ஃபைல் டிரான்ஸ்பர் விஷயங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு இந்த டிஎஃப்டிபிங்கிறது நல்லா யூஸ் ஆகும். ஓகேவா? காமன்லி யூஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்க டிஎஃப்டிபிக்கும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடியது இந்த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனோட சிம்பிள் தான் இங்க இருக்குது, டிஎஃப்டிபி D64. ஓகேவா? TFTP uses UDP protocol. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த FTP-யும் SFTP-யும் இது ரெண்டுமே which belongs to TCP. ஓகே, பட் இந்த TFTP மட்டும் which belongs to UDP protocol. அதனால இது வந்து ரிலையபிள் கிடையாது. ஒரு பேக்கெட் சென்ட் ஆச்சுன்னு வைங்க, அந்த பேக்கெட்டுக்கு இது அக்னாலேஜ்மெண்ட்லாம் வெயிட் பண்ணாது, டைரக்டா சென்ட் ஆயிருச்சு, அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விட்டுரும். ஸோ அதனாலதான் இது லோக்கல் லேண்ட்ல தான் மோஸ்ட் ப்ராடமினா யூஸ் பண்ணுவாங்க டிஎஃப்டிபியோட ரீசன். இன்டர்நெட்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா இட் ஹாஸ் டு பி மோர் ரிலையபிள் ஆஸ் கம்பேர்ட் டு லோக்கல் லேண்ட். ஓகே, ஸோ இதுதான் டிஎஃப்டிபி ப்ரோட்டோகாலோட விஷயங்கள். ஸோ ஃபைல் டிரான்ஸ்பருக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய மூணு ப்ரோட்டோகால்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வில் மீட் ஆன். தேங்க்யூ.